சமீப காலமாக வந்து நிறைய வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. என்னென்னா, லோன் அப்ளை பண்ணும்பொழுது செயலிகளில் வந்து நிறைய மிரட்டல் வருது. அதே மாதிரி வந்து ஏதாவது வந்து தப்பான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணிக்கண்ணன், நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாதுகாப்பான லோன் ஆப் தேர்ந்தெடுப்பது எப்படின்றது பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஹவு டு ஐடென்டிஃபை சேஃப் லோன் ஆப், அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவில் நாம் 7 முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். லோன் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நீங்கள் ஆப்பில் லோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஆப் லோனும், முக்கால்வாசி இருக்கிற ஆப் லோனும் வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்ராக்சிமாக பார்த்திங்கன்னா 36%லேருந்து 50% வரைக்கும் கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சார்ஜ் பண்ணுற ஆப்ஸ்லாம் கூட இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஆப் செலக்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் முக்கியமாக இருக்கிற அந்த 7 விஷயங்கள் என்னன்றதை பற்றி நாம் இன்னும் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லோன் ஆப், அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு SMS வந்திருக்கு, அதில் வந்து நீங்கள் ஆப்புன்னு வந்திருக்கு, இவ்வளோ லோன் தரப்போகிறோன்னு வந்திருக்கு. அப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த லோனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கா இல்லைனா அதுக்கான வெப்சைட் இருக்கான்றது வந்து முக்கியம் வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்களே வந்து பணம் கொடுக்க போகிறீங்க யாருக்காது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு இந்த அட்ரஸில் இருக்கேன்ட்டு சொல்லி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்லாம் போடுவீங்க. அப்போ அந்த அக்ரிமெண்ட்டு போகிறதுக்கும் வந்து அவங்க அட்ரஸ் வச்சுருப்பாங்க. இப்போது சப்போஸ் வந்து ரொம்ப ஒரு சரியில்லாத ஒரு ஆப் அப்படின்னா கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லைனா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. வெப்சைட் இருக்காது, எதுவுமே இருக்காது. கரெக்டான வெப்சைட்டோ இல்லைனா கரெக்டான அட்ரஸ் இருந்துச்சுன்னா அந்த லோன் ஆப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யோசிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லோன் கொடுக்க போகிற கம்பெனி வந்து ரெஜிஸ்டர்டாக இருந்து வந்து பார்க்குறது. அதாவது என்னென்னா, நீங்கள் வாங்கக்கூடிய லோன் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனியில் தான் நீங்கள் வாங்குறீங்களான்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறது. அதை எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னா, RBI வந்து எப்போயுமே வந்து NBFC சொல்லுவாங்க, அதாவது என்ன, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதுக்கான லிஸ்ட்டு வந்து அவங்க சைட்லேயே கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் வாங்கக்கூடிய லோன் கம்பெனி வந்து அதில் வந்து ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருக்காங்களான்றது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண ஒரு லோன் கம்பெனியால் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ RBI சொல்கிற மாதிரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்களால வந்து லோன் கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட வந்து திருப்பி கேட்கணுனாலும் இந்த ரூல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அந்த RBI வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய கம்பெனிஸில் வந்து நீங்கள் லோன் வாங்கும் பொழுது உங்களுக்கு இது மாதிரி வந்து லோனில் வந்து லோன் வாங்கிட்டு உங்களுக்கு நிறைய கேட்குறீங்களே, லோன் வாங்கிட்டு உங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் உங்கள்கிட்ட வந்து பணத்தை வந்து திருப்பி கேட்க முடியும். நீங்கள் சரியாக செலுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணும் பொழுது அவங்க சரியாக பதில் சொல்லி உங்களுக்கு தரது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிக்கிட்ட நீங்கள் லோன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது. மூணாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ. அதாவது எப்படின்னா, அந்த ஆப் இருக்குல்ல, ப்ளே ஸ்டோரில் போகும்பொழுது அதுக்கான ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4.3, 4.4 அந்த மாதிரி வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கிற ஆப்ஸை வந்து பார்க்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ரிவ்யூஸ் இருக்குல்ல, அந்த ரிவ்யூஸை நீங்கள் பார்க்கும் பொழுது கஸ்டமர் வந்து என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கிறத வந்து அந்த ரிவ்யூவில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருக்கா மாதிரி, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது ரெஜிஸ்டர்ட் கம்பெனியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்டு அட்ரஸ் எல்லாமே இருக்குது, ரேட்டிங்கும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஆப்பை செலக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியம். ரிவ்யூஸை வந்து பார்க்கணும், ஹானஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த ரிவ்யூவை வந்து பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க, அர்ஜென்சிக்கு தான் லோன் வாங்க போகிறீங்க, அந்த லோன் வாங்கி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரிவ்யூஸு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இணையதளம் வந்து பாதுகாப்பானதாக வந்து பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் சம்டைம்ஸ் வந்து வெப்சைட் இருக்கும், ஆனால் அந்த HTTP சொல்லுவாங்க அதை, இல்லை HTTPS சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணும் பொழுது அந்த HTTP போட்டு அந்த வெப்சைட்டை போடும் பொழுது அது பக்கத்தில் வந்து ஒரு பூட்டு படம் தெரியும்,
அந்த பூட்டு படம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு செக்யூர்டு வெப்சைட்னு சொல்லுவாங்க. செக்யூர்டு வெப்சைட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் சரியான தகவல் கொடுத்து நீங்கள் வாங்கும் பொழுது தான் அந்த செக்யூர்டு வெப்சைட் இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி, அதாவது ரொம்ப வந்து சரியாக இல்லாத வெப்சைட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த பூட்டு படம் இல்லாமல் வெறும் வெப்சைட் மட்டும்தான் வரும். ஸோ அந்த பூட்டு படம் இருக்குதான்றது வந்து ரொம்ப செக் பண்ணணும். இந்த HTTP அதுக்கப்புறம் HTTPS இருக்கும் பொழுது அந்த பூட்டு படம் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் செக்யூர்டு வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் இவங்க வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, கவர்ச்சிகரமான திட்டம் அறிவிக்கிறது. அதாவது எப்படின்னா, உங்களை லோன் வாங்க வைக்கிறதுக்காக எந்த மாதிரி வந்து வார்த்தைகள் பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் லோன் வாங்குங்க, உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, உங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும், நீங்கள் அப்ளை பண்ண 2 நிமிஷத்தில் கிடைக்கும், இவ்வளோ பணம் கிடைக்கும், 10 லட்சரூபா கிடைக்கும், 20 லட்சரூபா கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி உங்களை வந்து அந்த லோனுக்குள்ளே வந்து வர வைப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ வந்து நீங்கள் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு லட்சரூபா இல்லை 2 லட்சரூபாவோ இல்லை 50,000 இல்லை 5,000 கொடுக்குறீங்கன்னா கூட, எத்தனை தடவை யோசித்து நீங்கள் வந்து அவருக்கு பணம் கொடுப்பீங்க? இப்போ ஒருத்தர் யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து உங்களுக்கு பணத்தை வந்து இவ்வளோ கொடுக்க போகிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர வேண்டியது என்ன தெரியும்ல, சந்தேகம்தான். ஏன் இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு காசு இவ்வளோ தராங்கன்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே வந்து நீங்கள் எந்த ஆப்லேயும் வந்து பிரச்சனையில் வந்து நீங்கள் மாட்டிக்க மாட்டிங்க. ஸோ எப்போயும் வந்து கவர்ச்சிகரமான வார்த்தைகள் இருந்தாலும் அந்த ஆப்பை பற்றி நீங்கள் சரியாக ஆராய்ச்சி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 6வது பாயிண்ட் என்னென்னா, முன்கூட்டியே கட்டணும். அதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பணம் நீங்கள் கட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்கூட்டியே பணம் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு 10 லட்சரூபா தரேன், எனக்கு 2,000 ரூபா பணத்தை கட்டுங்கன்னா, 2,000 ரூபா பணம் மட்டும் கொடுக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டீட்டெயில்ஸும் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதில் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி வெப்சைட் இல்லைன்னா வந்து ரெஜிஸ்டர்டு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கூட பணம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் அதோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாக உங்களுக்கு வெளியில் நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. 7வது முக்கியமான பாயிண்ட், ஆவணங்களை வந்து தவிர்க்கிறது. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக லோன் அப்ளை பண்ணும்போது KYC பார்ப்பாங்க. அதாவது நோ யுவர் கஸ்டமர், என்னென்ன கேட்பாங்க, பேன் கார்டு கேட்பாங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க, அதுக்கான வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு கேட்கும் பொழுதே உங்கள் சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய செக்கிங்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இவ்வளோ லோன் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சில லோன் ஆப்பில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் சில லோன் ஆப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஃபோன் நம்பர் போட்டோன்னே இவ்வளோ பணம் தரோன்னு சொல்லி நேராக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டெஃபரெண்டாக வந்து நீங்கள் அது சந்தேகம்தான் பண்ணணும். அப்போ நீங்கள் எல்லா விஷயம் இப்போ முன்னாடி சொன்னது அந்த 6 பாயிண்ட்டையும் வந்து முதல்ல போய் பார்க்கணும். அது ரெஜிஸ்டர்டா இல்லை எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு, இந்த லோன் வந்து ஆப் வந்து நம்ம உண்மையாகவே சொல்கிறாங்களா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ எப்பயும் வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து அந்த ப்ராசஸ், அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த ப்ராசஸை வந்து வேண்டான்னு சொல்கிற ஆப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதை நீங்கள் வந்து ரொம்ப வந்து சந்தேக கண்ணோடு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சரியான இடத்துலேருந்து வரல அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படும் பொழுது எந்த ஒரு ஆப் கம்பெனினாலும் நம்ம மிரட்டவே முடியாது. ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் பர்சனல் லோன் ஆப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு லோன் ஆப்பாக இருக்கட்டும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பணத்தை வந்து வாங்குங்க. சரியாக வந்து எல்லா லோனையும் கட்டும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வாழ்க்கையில் வராது. இந்த பதிவில் நாம் லோன் ஆப்பு எப்படி வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதை பற்றி 7 பாயிண்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிக்கண்ணன், பணவள ஆலோசகர்.